வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த கார்பரேட் வேர்ல்டில் கார்பரேட் சிஓ மற்றும் தொழில் அதிபர்கள் மத்தியில் வந்து எங்களுடைய நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு அறிமுகம் கொடுத்துவேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஃபார் கார்பரேட் ஃபிட்னஸ் அமங் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் என்ற டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி எங்களுடைய உளவியல் நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் சார்ந்த உளவியல் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இது நோய் சார்ந்த குறியீடுகளை தாண்டி வளர்ச்சி சார்ந்த குறியீடுகளையும் வளர்ச்சி சார்ந்த செயல் திட்டங்களையும் இது கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் நாங்கள் சேவையாற்றி வருகிறோம். அந்த வகையில் இளம் தொழில் அதிபர்கள் மற்றும் எதிர்கால தொழிற்சாலை நிறுவனங்களை நிர்வகி பற்றிய ஆலோசனையில் கலந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எங்கள் நிறுவனத்துக்கு வரவேற்பதில் மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து ஒரு கலந்துரையாடல். ஆகவே உங்களுடைய சிந்தனையில் தோன்றிய கருத்துக்களை நீங்கள் முறையாக பரிமாறிக்கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒன்றே கிடையாது, இது வந்து மல்டிவே. நம்மளுடைய ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க, பட் என்னுடைய மைண்ட் செட் நாலேஜ், என்னுடைய தியரி வந்து மைண்ட் செட் நாலேஜ். அப்படி ஒரு மனுஷனை நாங்கள் நாளாக அளக்கிறோம். இட்ஸ் ஃபஸ்ட்டு கிளினிக்கல் தெரப்பி அப்படின்னா என்னுடைய இன்வென்ஷன் தான். வேர்ல்டு ஃபஸ்ட்டு லைஃபுக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான். எல்லாம் கண்ணுக்கு, மூக்கு, வாய்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறக்கு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது. இதை வந்து நான் பின்னாடி வந்து ஒரு அதாவது கன்ஃபர்மேஷன் ரிசர்ச்னு சொல்கிறேன். ஒன்று செஞ்ச பின்னாடி இது கரெக்டானு பார்க்குறப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதைத்தான் சொல்கிறான். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பார்க்குறோம்னா, நாங்கள் நாளாக பார்க்குறோம், நாலு வகையில் பார்க்குறோம். ஒன்று எஜுகேஷனல், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இந்த நாலு விஷயத்தில் வந்து ஒருத்தர் தான் ஒருத்தருடைய மனுஷனுடைய டிகிரி அளக்கிறோம். ஒருத்தருக்கு எஜுகேஷன் இருக்குது, எக்கனாமி இல்லை, வேஸ்ட்டு. எக்கனாமி இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, சோசியல் ஸ்டேட்டஸே இல்லை, வேஸ்ட்டு. மூணுமே இருக்குது, ஹெல்த் இல்லை, வேஸ்ட்டு. அப்போ இந்த நாலு காம்பனெண்ட்டை வச்சு தான் நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இந்த காம்பனெண்ட்டை வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற தியரி தான் மைண்ட் செட் நாலேஜ். அப்புறம் இந்த நாலேஜ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளெலாம் நான் பண்ணையில் வந்து என்னென்னா, திருவள்ளூர் இதுதான் சொல்கிறார், மனநலம் மண்ணுயிர் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார். உங்களுடைய மைண்டு இருக்குது, மைண்டு ஒர்க் பண்ணுது, கரெக்டாக இருக்குன்னா க்ரியேட்டிவிட்டி வருங்கிறார். அப்படி வரலனா, க்ரியேட்டிவிட்டி இல்லைனாவே மனநலம் கெட்டு போச்சு அப்படிங்கிறார். பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, சுத்த அறிவே சிவம் அப்படிங்கிறார். விவேகானந்தர் என்ன சொல்லிட்டார்னா, விவேகம்னா அறிவு, ஆனந்தம், அறிவில் மட்டும்தான் ஆனந்தம் இருக்குன்றார். ஸோ இந்த நாலு காம்பனெண்ட்டில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் சார் மன அழுத்தமாக க்ரியேட் பண்ணோம். ஒன்று எஜுகேஷனல், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த். பொதுவாக வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து எம்ப்ளாயி வெல்னஸ் ப்ரோக்ராம்னே இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். வந்து எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு தனி கோர்ஸ் சார். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எது எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நிறுவனங்களில் வந்து சிஇஓவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நிறுவனத்தில் வந்து மேலாண்மை துறையில் இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டார்கெட் அண்டு ஒர்க் கெட், இந்த ரெண்டு விஷயம்தான். வேலையினுடைய இலக்கு, வேலை முடிந்ததனுடைய கணக்கு, இந்த இரண்டுக்கும் உள்ளதான் பல்வேறு மனப்போராட்டங்களும் மனித போராட்டம் நிகழ்கிறது. பொதுவாக வந்து உங்களை மாதிரி சோசியலில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் படத்தில் வந்து ப்ரெஷர், ரியாலிட்டி ரெண்டு கடையில் கேப் அதிகமாக இருக்கும். ஒன்று இது வந்து ஒர்க் லைஃப்னு சொல்கிறோம், த டார்கெட் அண்ட் ஆக்சுவாலிட்டி உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக நம்மளுடைய பாடியுடைய ஃபங்க்ஷனாலிட்டி மாறும்.
இப்போ நாளைக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நமக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சப்மிட் ஆகலைனா, அது சப்மிட் பண்ண முடியலைன்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதில் வந்து ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகும், இல்லைன்னா வந்து டிப்ரெஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அங்கே வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்மளுடைய மைண்ட் இன்னொரு கால்குலேஷன் வரும். ஸோ இது ரெண்டு நடக்கையில் வந்து பாடியில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொன்னால், ஒன்று பிளட் ப்ரெஷர் வந்து வேரியேஷன் ஆகும், செகண்ட் வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக செய்யணும், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கேட்டகிரியில் இருந்துச்சுன்னா கார்டிக் ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர்னால் வரக்கூடிய இது ஒரு கேட்டகிரி. செகண்ட் வந்து ஒரு மனுஷனுடைய ரெண்டு பார்ட், ஒர்க் லைஃப் லவ் லைஃப்னு சொல்கிறோம். ஃபேமிலி லைஃப்பில் போகையில் வந்து ஃபேமிலியில் வந்து நம்மளுடைய ஒர்க்கு இப்படி தாங்கிற விஷயத்தை அவங்க 100% புரிஞ்சுக்கலிங் பேஸில் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டார்கெட் டு டார்கெட் வரக்கூடியதான் வந்து ஆக்சுவலாக ரத்த அழுத்தமாக மாறும். இந்த ரத்த அழுத்தம் தான் சார் எல்லா டிஸார்டருக்கும் மெயின் காரணம். டிசீஸ் வேறு, டிஸார்டர் வேறுன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம், இந்த நான்கு விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான் மன அழுத்தமாக வருது. இந்த மன அழுத்தம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து தூக்கமின்மை ஏற்படும். அதே சமயத்தில் வந்து வேலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா வேலையை பற்றிய பயத்தில் வந்து ஆங்ஸைட்டி ஃபார்ம் ஆகும். வேலை வந்து ரொம்ப ஸ்டாக்காக டிப்ரெஷன் சொல்லக்கூடியது, நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மனக்கு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சுனாவே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட்டு வரையில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்குது, அதை கண்டக்ட் பண்ணிடுறேன், எவ்வளோ டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக போகுதுனாவே டிஸார்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது இருக்குது. ஸோ இந்த இது வந்து தூக்கமின்மை, அதே மாதிரி கோபமும் அல்லது வந்து ஆங்ஸைட்டி படபடப்பு ஒன்றுமே இல்லையாட் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, இதை நம்ம சரியான முறையில் வந்து உளவியல் ரீதியில் வந்து தெரப்பியூட்டிக் மூலமாக வந்து இது எடுக்கலைங்கிற பட்சத்தில் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படி உடலுக்கு கன்வெர்ட் ஆகிடும், ஃபிசிக்கலுக்கு கன்வெர்ட் ஆகிட்டால் தான் நம்ம என்ன சொல்லணும், நம்மளோட அறியாமையை வந்து உடம்பில் அதை ஃபீல் பண்ணுவோம். என்ன தெரியல, நெஞ்சு படபடப்பாக இருக்குது, அதே மாதிரி வந்து எனக்கு விரமம் மாதிரி இருக்குது, அப்படி மசிலத்தில் வந்து அடிக்கடி தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து கண்ணெல்லாம் வந்து அப்படி ஜூடாக இருக்கும், தூங்கின ஃபீலிங்கே இருக்காது. அதுக்கடுத்து வந்து சொல்லுவாங்க, நம்ம திருப்பி கேட்போம், ஆனால் நம்ம சொன்ன மாதிரியும் அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. இது ஃபிசிக்கல் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ அடுத்த இந்த லெவலும் நம்ம கண்டுக்கலினா இது ஆட்டோமேட்டிக்காக டிசீஸாக பண்ணுறது சார். ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸார்டர், டிசீஸ். டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்ம பொழுதன்னைக்கு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுவோம், காடிக்கு டாக்டர்கிட்ட போவோம், எல்லாமே போகுமே தவிர, அது எப்படின்னா செப்டிக் டேங்க் மேலே ஸ்லாப் போடுற மாதிரி உள்ளுக்குள்ளே அசிங்கமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளாம் என்ன செஞ்சுக்கிறோம்னா, ஓ பரவாயில்ல, போ பரவாயில்ல அப்படின்னு. இதனால தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கார்டிக் ப்ராப்ளத்தில் வந்து அவங்களுடைய லைஃப் டெர்மினேட் ஆகிற காரணம் இந்த வந்து சப்ரஸ்டு ப்ரெஷர் தான். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சார், இப்போ வேலையில் இருக்கோம், சரி சார் வேலையை வந்து எங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா எனக்கு உள்ள டார்கெட் அப்படி, ஏன்னா அவருக்கு மாற்ற முடியாது, ஏன்னா அவர் கொடுத்த ஒரு டார்கெட் அப்படி, இப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரோவென்ஷன் சொல்கிறோம். இப்போ சாருடைய ஒர்க்கை வந்து நாங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம், உங்கள் ஒர்க்கை வந்து எப்படி அதை மாற்றுறது, எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கு பண்ணிட்டோம்னா அந்த கேப்புக்குள்ளே பண்ணிட முடியும். சரி, இப்போ ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே பிளான் பண்ணிட்டோம் ஆனால் செய்ய முடியல அப்படின்னா, இதை வந்து ஹவு டு டீல், அதாவது ப்ராப்ளம் சால்விங் இஸ் டிஃபர் ஃப்ரம் த ப்ராப்ளம் டீலிங். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் டு சால்வ் த ப்ராப்ளம் பட் தே கனாட் ஏபிள் டு டீல் த ப்ராப்ளம், தட் இஸ் சைக்கலாஜிக்கல் ஹேண்டிகேப்டு. உளவியல் அது வந்து முடக்கம் அல்லது உளவியல் சார்ந்த ஊனம் சொல்கிறோம். நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் நிறைய கார்பரேட் லெவலில் உள்ளவங்களை எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் பார்த்தாகணும், சேல்ஸ் பண்ணியாகணும், பர்ச்சேஸ் பண்ணியாகணும், லேபரை மெயின்டைன் பண்ணியாகணும், ப்ராடக்ட் இன்னோவேஷன் பண்ணியாகணும், இத்தனையுமே ஒரு ஆள் தான் செய்கிறான். அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க அசோசியேட், அவங்க தான் அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணையில் வந்து நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் சார்.
இது நம்ம என்ன செய்யலாம்னா, இது இது எப்படி டீல் பண்ணுறது, எப்படி எப்படின்னு நம்ம பண்ணுறதே கிடையாது. சினிமா ஃபீல்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, சினிமாக்காரன் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் செய்வான், அவன் யாருக்கு எது தெரியுங்கிறத கண்டுபிடிச்சிடுவான். இப்போ நாங்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு புக் ஒன்று நான் போட்டிருக்கேன், என்னுடைய டீமில் உள்ளவங்க வந்து என்னுடைய தியரிகளை எடுத்து கார்ப்ரேட் சீக்ரெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் ஒரு கேள்வி என்னென்னா, தொழிலதிபருக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி. பெரும்பாலான தொழிலதிபர்களும் சிஇஓவும் இன்றைக்கி வந்து வெளியே சமூகத்தில் தன்னை பற்றிய உயர்வான எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் மனதளவில் பாதித்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், நம்ம இந்த ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கு நிறைய நமக்கு அறிவு பற்றாக்குறை, அனுபவ பற்றாக்குறை, ஆய்வு பற்றாக்குறை என்பதாக தங்களுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இதற்காகவே எங்களுடைய நிறுவனம் அவர்களோடு இணைந்து மைண்டு பார்ட்னர் என்கின்ற ஒரு செயல்முறை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆகவே இளம் தொழில் அதிபர்கள் மற்றும் சிஓ இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் ஜெயித்த அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் அறிவு இருக்கிறதா என்ற கேள்விதான். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அறிவு என்பது இல்லை. எதை பற்றிய அறிவு? ஒவ்வொரு துறை சார்ந்த துறை பற்றிய அறிவு இல்லை. ஆனால் அந்த துறையில் யார் அறிவார்கள் என்பதை கண்டுணர்ந்து அவர்களை பயன்படுத்தக்கூடிய அறிவு அவர்களுக்கு அவர்களிடத்தில் மட்டும்தான் உள்ளது. இதுதான் எங்களுடைய ஆய்வு. ஆனால் என்னுடைய பதில் என்ன, தொழில் அதிபருக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுக்கு என்ன எவிடன்ஸ்? பிறப்பில் தொழில் அதிபரை ஏதோ ஒரு சிக்கலை மாட்ட வைத்து அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டு இறுதியில் கோர்ட்டு வரை அவர் இழுத்து செல்லப்பட்டு விடுகிறார். அந்த நிகழ்வின் போது நடந்ததை உங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறோம். தொழிலதிபர்கள் என்பவர்கள் அறிவாளிகள் கிடையாது, ஆனால் அறிவாளிகளை பயன்படுத்தும் அறிவாளிகள் அவர்கள்தான். சமயத்தில் வந்து பிடிச்சிடுறாங்க, பிடிச்சிட்டு அவர் மேலே ஒரு கேஸ்லாம் போட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அட்வொகேட் கேட்குறாரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இந்த ஆள்லாம் தொழில் அதிபர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இது நடக்கிறப்பே வந்து அதுக்கு உதாரணம் பாருங்கள், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஆள் தெரியாதுன்னு சொல்லுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு, அவர் தெரியாதுன்றார். பாருங்கள், இவரெல்லாம் தொழில் அதிபரை செஞ்சால் நாடு எப்படி உருப்பிடும் அப்படிங்கிற பிரச்சனை வருது. அவருக்கு ஒரு சொன்ன பதில் என்னென்னா, எனக்கு இந்த கேள்வி தெரிய வேண்டியதில்லை, தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு நான் செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னா. ஓகே, இதுதான் விஷயம். இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆர்என்டி பண்ணணும் உங்களுக்கு, அதை பற்றியான நான் டாக்குமெண்ட்ரி எங்கள் சேனலில் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ அது ஷூட்டிங்கெலாம் முடிச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்தியாவில் நடைபெற்ற முதல் கடல் போர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. கடல் போர், இந்தியாவில் நடைபெற்ற முதல் கடல் போர் என்னென்னா, கன்னியாகுமரி பகுதியில் நாகர்கோயிலில் குளச்சல் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற போர் தான் மிகப்பெரிய கடல் போர், ஃபஸ்ட்டு கடல் போர். அந்த கடல் போர் யாருக்குன்னா, டச்சுக்கும் நம்ம மக்களுக்கும் தான். அதுவும் என்ன தெரியுமா, வியாபாரத்துக்காக தான், பிஸ்னஸ்க்காக தான். அது எங்கே நடந்ததுன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்மநாதபுரம் அரண்மனை கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா, அது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் அப்படிங்களா, ஆனால் இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து போரிட்டு வர்றாங்க எதுக்குன்னா, பிஸ்னஸ்க்காக. இந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மார்த்தாண்ட வர்மா வந்து பிஸ்னஸை வேறு ஆள் கொடுக்குறாரு, இவனுக்கு பொருட்களை டச்சுக்காரன் எனக்கு வரணுங்கிறதுக்காக நேரடியாக போராட வர்றான். அப்போ வந்து தெரியும், பயங்கரமாக வந்து மிலிட்ரியோட பீரிங்கி வந்துட்டான். நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கல்லெறிதல், வில்லெறிதல், இதை தவிர எதுவும் செய்யாது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த குளச்சல் பகுதியை வந்து முற்றுகிட்டுட்டான். உடனே வந்து அந்த சமயத்தில் வந்து அவருடைய அந்த படைக்கு தளபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா, இந்த பத்மநாபன் அப்படிங்கிற, அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற, அவரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரே இரவு தான் சார், ஒரே இரவு தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன டிஸ்கஷன், இது எப்படி இவனெல்லாம் பண்ணலாம், இவனுகள் சிக்கிட்டோம்னா முடிஞ்சு வச்சு அப்படிங்கிறப்ப, அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி போட்டு 108 அந்த காலத்து பைல்வான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பைல்வான் அந்த கலரியெல்லாம் பயிற்சியெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றாங்க, என்னென்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க, மன்னருக்கும் அந்த சமஸ்தானத்துக்குள்ளவருக்கும் கிடையாது, அதாவது என்னுடைய தியரி, இவருக்கும் கிடையாது. ஆனால் ஒரே விஷயம், இந்த கவன் அந்த கலரியாளர்கிட்ட 108 பேர்த்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் என்னுடைய தியரி என்னென்னா,
தொழிலதிபர்களுக்கும் அவங்களுக்கும் அறிவு கிடையாது. அறிவு எங்கே இருக்குது தெரிந்து பயன்படுத்தக்கூடிய அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை சார். அவன் யாருக்குமே தெரியாது சார். ஆனால் அறிவு எங்கே இருக்குன்னு அவங்களால டேப்பப் பண்ண முடியும். அதான் நமக்கு எல்லா செய்தியும் தெரியும், செய்தி வேறு செயல்பாடு வேறு. எங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், எதை கேட்டாலும் செய்தி வேறு செயல்பாடு வேறு. ஸோ அந்த சமயத்தில் கூப்பிட்டு என்ன செய்யும், அங்கே பீரங்கி இருக்குது என்ன பண்ணலாம், மாட்டு வண்டியை வந்து கூப்பிடுற. அத்தனை மாட்டு வண்டி கூப்பிட்டு சுற்றி வர கடல்கடல் நிறுத்தி நைட்டில் வந்து இது இருக்குல்ல பனைமரத்தை அப்படி வச்சிட்டா காலையில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் பூரா வீரங்கியாகவே இருக்கும், சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த போர் வந்து 7 நாள் நடக்கும், 7 டேஸ். இவன் வீரங்கினே நினச்சி அங்கே பயந்துட்டு இருக்கான். இதுக்குள்ளே அங்கே இருக்கிற லோக்கல் மீனவர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நீ நீந்தி போய் கப்பலில் மட்டும் ஓட்டை ஓட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக இவன் பயந்துடுறான். இவ்வளோ வீரங்கள் நம்ம செத்தம்டான்னு சொல்லிவிட்டு அப்படி இழுத்து விடுறாங்க. அவன் தான் இனநாய் அப்படிங்கிற ஒருத்தர், டச்சினுடைய திருப்பி. அவருக்கு வந்து 25 வயசு தான் போகிறோம். அவரை கொண்டு வந்து பத்மநாபனுடைய காலடியில் மண்டியிட வைக்கிறாங்க, போட்டு ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்ட வெண்ணடி அவரை வந்து என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட உன்னுடைய வீரங்கெல்லாம் கொடுங்க, ஒப்படைச்சாச்சு. அடுத்து இவர் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய வீரங்கி நீங்கள் நான் ஒரு தடவை பார்க்குறேன் அப்படின்னு கொண்டோடனே எப்படி போய் பூரா செட்டிங், அப்பவே செட்டிங். யாருங்க, சாதாரண ஒரு ஆளுங்க, சாதாரண ஆள். அவர் பேர் அனந்த பத்வனாவ நாடார் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அவர் தான் அவர் தான் இந்த வேலையை செஞ்சது. கொண்டு வந்தோடனே என்ன பண்ணிடுறாருன்னா, இவரை பிடிச்சிட்டு உள்ளே அந்த உதயகிரி கோட்டையில் உள்ளே போட்டு சிறை தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வந்து எல்லாருன்னா இவருடைய அங்கேயும் எஃபிஷியன்சி டெவலப் ஆகுது. இவர் அங்கே தளபதியாக இருந்தவர் என்ன செய்கிறாருன்னா, பரவாயில்ல உங்களுக்கு இப்போவே இவ்வளோ அறிவு இருக்குது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய திறமையை அதிகப்படுத்தி என்னென்னா, கைதியாக இருந்து இந்த மன்னருக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்து போட்டு மன்னர் இவரை கூப்பிட்டு தளபதியாக மாற்றணும். திறமைகள் எங்கெல்லாம் முடக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மனிதன் முடங்கி விடுகிறான். எங்கு சென்றாலும் திறமை எங்கே முடுக்கி வைக்கப்படுகிறதோ அங்கு அந்த திறமையுள்ள மனிதன் போற்றப்படுகிறான், புகழப்படுகிறான், உயர்த்தப்படுகிறான். ஏன், தலைமை தாங்கும் அளவிற்கு அவன் வளர்த்தப்படுகிறான். ஆகவே பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் பணம் என்ற ஒரு சிறு எல்லைக்குள் தன்னை அடக்கிக் கொள்கின்றனர். பிறரை வெற்றி பெற வேண்டும், பிறருக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பணத்துக்கு அப்பால் மனத்தால் மனதின் மூலமாக உழைக்கின்றனர். அவருடைய உழைப்பு எல்லைக்குள் அடைபடாமல் எல்லையை தாண்டி செல்கிறது. ஆகவே யங் சிஓ தொழில்வேந்தலாளர் உங்களுக்கு நாங்கள் எதை சொல்ல விரும்புகிறோம் என்றால், உங்களுக்கு வசதி இல்லை வாய்ப்பில்லை என்று புலம்புவதை விட, எங்கு இருந்தாலும் முடக்கப்பட்டிருந்தாலும் அடக்கப்பட்டிருந்தாலும் சிறைப்பட்டிருந்தாலும் உங்களை வரையறைக்குள் வைக்காமல் திறந்த மனதோடு திறமையை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நீங்கள் சென்ற இடத்தை தேடி சிறப்பு வரும் என்பதற்கு எங்களுடைய உளவியல் ஆய்வும் உளவியல் சான்றும் இதுதான். ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே தியரிப்படி திறன் என்பது உங்களை முடக்குவதல்ல, உங்களை முடுக்குவது. திறமையை யாரும் அடக்கி வைக்க முடியாது. நீங்களாக பிறருக்கு செய்யக்கூடாது என்ற ஓர வஞ்சனையில் இருந்தால் மட்டுமே திறனற்று சிறைப்பட்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆகவே மனதை சிறைப்படுத்தாதீர்கள், மனதை பறக்கிவிடுங்கள். நமக்கு கிடைத்தவை, நமக்கு இயற்கை கொடுத்தவை அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உழைத்தால் உங்களுடைய உழைப்பு உங்களை வானம் வரை சென்று சேர்த்துவிடும் என்பதற்கு இது எங்களுடைய எம்எஸ்கே தியரி அடிப்படையான ஒரு வெளிப்படையான வாழ்வியல் உதாரணம். இதுதான் எங்களுடைய தியரியே. திறமைகள் எங்கு முடக்கப்படுது அப்படின்னா, அவன் அடுத்தவனுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப தான் முடக்கப்படுது. ஸோ இங்கே வந்து இவர் செய்கிறோன்னா, அதே
கைதியாக இருந்தவர் தளபதியாக மாறாரு. அவர் கட்டின கோட்டை தான் உதயகிரி கோட்டை. கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம், கிட்டத்தட்ட 68 வயசில் தான் அவர் இறந்திருக்காரு. அத்தனை ஆண்டுகள் இந்தியாவுக்காக பாடுபட்டு பல மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அந்த கோட்டையை வந்து மண் கோட்டையை கல் கோட்டையை மாற்றி அந்த நாட்டுக்கு பெரிய இது பண்ணனால அவர் இறந்த பின்னாடி அந்த மன்னர் அவருக்கு வந்து ஒரு கல்லறையை அடிச்சிருக்கார், ஜனநாயக கல்லறைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மேடம் தான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னா இந்த மன்னர் வந்து பாருங்கள் சார், அப்போவே இந்த பரதேசியான இந்த கிறிஸ்தவனுக்கு, அவர் கிறிஸ்டியனாமா, பரதேசியான இந்த கிறிஸ்தவனுக்கு வரக்கூடியவங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணுங்கள், ஒரு மண்டலம் நோன்பு இருந்து ப்ரே பண்ணுங்கன்னு எழுதியிருக்கார் கல்வெட்டு. யார்? இந்த மகாராஜா. பண்ணிவிட்டு இவருடைய ஒய்ஃபுக்கும் அங்கே தான் அடக்கஸ்தலம் இருக்குது, தன்னுடைய குழந்தைக்கும் அங்கே தான் அடக்கஸ்தலம் இருக்குது. இந்த தியரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, அறிவாளியை பயன்படுத்தக்கூடிய அறிவு அந்த மன்னருக்கு இருந்ததுனால ஆட்டோமேட்டிக் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்குது. ஆனால் இது மூடி மறைக்கப்பட்ட வரலாறு, இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்தியாவில் நடந்த முதல் இது வந்து அந்த கல்வெட்டு இருக்குது. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த டச்சு தளபதிக்கு அவருடைய கல்லறையில் அவருடைய சின்னம் பொறிக்கப்பட்டது தான் இருக்குது. நம்ம நாட்டு சின்னம் கூட கிடையாது, டச்சுடைய சின்னம் போட்டு டச்சு மொழியில் எழுதியிருக்கு. அப்போ எந்தளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து பரந்த மனப்பான்மை இருந்திருக்காங்க, அதே சமயத்தில் வந்து அவனுடைய அடையாளமே சிதையாமல் வச்சுருக்காங்க. அதுதான் நாங்கள் போய் ஷூட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு வந்த முன்னாடி நான் அனுப்பிச்சிடுறாங்க எல்லாத்துக்கும். ஸோ இந்த தியரி படி நாங்கள் என்ன சொல்கிறேன்னா சார், இந்த கார்பரேட் மைண்டில் வந்து அதை வந்து எப்படி டீல் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு பர்சனலைஸ்டு ஒரு கன்சல்டன்சி எடுத்துட்டோம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் முடிச்சிடலாம் சார். ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து என்ன செஞ்சுன்னா, இவர் வந்து நாடார் ஜாதி, அவங்க வந்து நாயர் ஜாதி. இவர் பேரில் வந்து மன்னர் சந்தோஷப்பட்டதாக அந்த பத்மநாபங்கிற அரண்மனை கட்டி இவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மன்னருக்கு இவருக்கு பத்மநாபர் நாயர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஊரு பேரையும் வச்சிடுறாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கே தான் ஜாதி சண்டை வருது. இவனை கொண்டு போய் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடுங்கிட்டு அடித்து துரத்துறாங்க. துரத்திட்டு போன முன்னாடி இவரை மறுபடியும் போய் என்ன செய்கிறாங்கன்னா, விருந்து வைக்கலான்னு கொடுத்து அங்கேயும் சூழ்ச்சி வந்து விஷம் வச்சிடுறாங்க. விஷத்தை தப்பிச்சுட்டு போகிறாரு, ஆனால் விஷம் எப்படி உள்ளே உயர்த்து வீட்டில் போய் செத்துறாரு. அவருடைய அடக்கஸ்தலம் வந்து ஒரு பொட்டல் காட்டுக்குள்ளே இருக்குது, அதையும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் அவருடைய பேரில் அரண்மனையே இருக்குது, ஆனால் அவர் அடங்கியிருக்கிறோம் ஒரு பொட்டல் காடு. என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் எங்களுடைய தியரி முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம அறிவை நம்ம படிக்கிறதுனால வரவே வராது, அறிவை பயன்படுத்தணும்னா இங்கே எவ்வளோ ஒர்க் ப்ரெஷரையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சார். அது இருந்தாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு கடையில் எல்லாமே வந்து தான் சார், மேக்ஸ் மாதிரி தான். எங்களை பொறுத்தவரை மேத்தமெட்டிக்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் ஒரு ஸ்டெப் தெரியலன்னா நம்ம ஆன்சர் தப்பாக வரும். அந்த ஸ்டெப்பை வந்து மனப்பாடம் பண்ணி போட்டாலும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், அடுத்த மனசுக்கு வராது. ஸோ நாங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த ஜாப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வந்துடலாம். இதை வந்து நாங்கள் நிறுவனங்களுக்கு என்ன செய்யணும்னா, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு பண்ணி கொடுக்குறோம். சிஸ்டம் என்றால் நாட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஒர்க் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். சரியா, அந்த ஒர்க்கு நாங்கள் பண்ணி முடியலனா இது எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுங்கிறது விஷயத்தை கொடுக்குறப்ப வந்து நீங்கள் கிரைசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்களே தவிர கிரைசஸ் ஆக மாட்டீங்க. ஆக்சுவலாக நமக்கு அதுதான் சார், என்ன தான் பண்ணாலும் சரி, ஒர்க்கு அதிகமாக 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 வந்து ஒரு குறிப்பிட்டுக்கு மேலே வந்து நம்மளுடைய நம்மளால் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல தான் நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க. நிறுவனங்களில் மற்றும் தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய வேலை சார்ந்த பழு, வேலையினுடைய இலக்கு, வேலை செய்பவர்களுடைய தன்மை, இதை வந்து ஒரு தனி மனிதனாகவோ குழுவாகவோ சமாளிக்க முற்படும் பொழுது அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாளும் பொழுது வரக்கூடிய மிகப்பெரிய மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பின்னடைவு தான் உடல் நோயையும் மன செயல்பாட்டை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்குகிறது. இதை மாற்றுவதற்கு நாங்கள் கார்பரேட் வெல்னஸ் என்கின்ற சிறப்பு புரோகிராமை நடத்தி வர்றோம். என்னுடைய நோக்கமே வந்து கார்பரேட்டில் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் அதே சமயத்தில் பணி சார்ந்த பிரச்சனைகளும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய செயலற்ற தன்மையை அதிகப்படுத்தி விடுகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்காகவே எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்பரேட் வெல்னஸ் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளோம். அதேபோல் கார்பரேட் ஃபிட்னஸ் என்பதையும் உருவாக்கியுள்ளோம். ஸோ இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஹெல்த் டிசார்டர்
ஒவ்வொரு மனிதனையும் பாதிப்புக்குள்ளாக்கி நோயாளியாக மாற்றுகிறது, அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நோக்கமாக உள்ளது. அதை இந்த கார்ப்பரேட் ப்ரோக்ராமில் அறிமுகப்படுத்தியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹெல்த் டிசார்டர் இன்றைக்கி வந்து நிறைய அதிகாரிகளுக்கு, எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே சார் காவல்துறையில் கூப்பிட்டு உயர் அதிகாரிகளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னுடைய கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனோன்னே அத்தனை பேரும் எழுதியிருந்தாங்க, வி நீட் திஸ் கன்சல்டன்சி ஃபார் ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்னென்னா மேலதிகாரிகளோட இன்றைக்கு வரைக்கும் ஸ்டேஜ் என்ன, ரிட்டையர் ஆகி 2 வருஷம் செத்து போயிடுறாங்க. 2 வருஷத்துக்கு மேலே அவங்களால வாழ முடியாது. என்ன ரீசன் சொன்னால், அவங்க வந்து படைபலம் எல்லாத்தோடு இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆன முன்னாடி வீட்டில் போனோம்னா இந்த வேல்யூ இருக்கே இருக்கு. இல்லைம்மா ஹார்ட் அட்டாக்கே கிடையாதுமா, அது பேர் சூடோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத விட சார், அவங்களுடைய ரியாலிட்டி அன்னைக்கு தான் உணர்றாங்க. ஓ நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இறங்கியும் போக முடியாது பதவி. அப்போ என்னென்னா அவங்க வீட்டில் உட்காந்து இப்படி இப்படி பண்ணையில் வந்து என்றைக்குமே வந்து சார், அன்பு அப்படிங்கிறது வந்து பதவிக்கு அப்பாற்பட்டது. ஒய்ஃபிட்ட உட்காந்து அதிகாரம் பண்ண கால் அமுக்கு அப்படின்னா என்ன செய்வான், பண்ண முடியாது. ஏதோ பதவியில் இருக்கிறப்ப வந்து ஒரு மரியாதை இருக்கும், அது இல்லாதப்போ வந்து இவன்ட்டு எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு தொலைகிறது இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் சார். அதனால் வந்து நாங்கள் வந்து இதுக்காகவே வந்து ஜீரியாட்ரிக் கேர், அதாவது முதியோர் உளவியல் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கோம். பொதுவாக வந்து இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய பல்வேறு உளவியல் சிக்கல்கள், வாழ்வியல் சிக்கல்கள், சமூக சிக்கல்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அவர்களை எப்படி வந்து குணப்படுத்துறது, அல்லது அவர்கள் எப்படி வந்து தன்னுடைய நார்மலான லைஃப்பை வந்து செல்வதற்கு, அந்த வாழ்க்கையில் வந்து அந்த நார்மலான வாழ்க்கை ஓட்டத்தில் மீண்டும் தொடர்வதற்கு உதவி செய்யறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் ஜீரியாட்ரிக்னு வச்சுருக்கோம். ஜி கேர்ன்றது ஜீரியாட்ரிக் கேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலைகளையும் அவங்களுடைய பழைய வேலை சார்ந்த அங்கீகாரத்தையும் வந்து திரும்ப புதுப்பித்து திரும்ப அங்கீகரித்து அவருடைய உளவியலை மேம்படுத்துவதன் மூலமாக அவருடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு ஜி கேர்னே வச்சுருக்கோம். இதனுடைய விவரங்களை வந்து எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள். நம்ம என்ன, நான் அடுத்த விசிட் வரல, நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்கேல் கொண்டு வரேன். ஒவ்வொருத்தர் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த டிகிரி ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சனலைஸ் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் சார், தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழியில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதை நீங்கள் மனுஷன் எடுத்துட்டோம்னா அது 1 இயர் பின்னாடி மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டக்ட் பண்ணணும், அடிக்கடி பண்ணுறதே கிடையாது. அதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுதாங்கிறத நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். பண்ணிட்டோம்னா ரொம்ப கிளியர் எல்லாம் சார். நான் யூனிவர்சிட்டியில் நான் போகிறப்ப வந்து ஒரு அம்மா, என்ன நான் அங்கே ஸ்டூடெண்ட்டு, அங்கே இருக்கிற ஒரு லெக்சர் வந்து என்னுடைய இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ண என்ன சொல்லியிருந்தார். ஒன்று அந்த மாதிரி ஹெச்ஓடி வந்து நான் பேசுனதெல்லாம் கேட்டுப்போட்டு நீங்கள் சொன்னது அந்த தியரி இந்த தியரி இந்த தியரி நான் சொன்னதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுத்தே வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அந்தம்மா சொல்லிச்சு, நான் வந்து என்னுடைய ஆர்என்டி என்ன பண்ணேன்னா கிளினிக்கல் அலிவேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது உளவியல் ரீதியில் வந்து பாவர்ட்டியை குறைக்கிறதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன் இதை எத்தனை வரைக்கும் செஞ்சீங்கன்னு, யாருக்குமே செய்யலை. எப்போ ரிட்டையர்மெண்ட், அடுத்த மாதம் அப்படின்னு, எந்த யூஸ் சார் யூஸ் வேலைனா. பெரும்பாலும் செய்தி வேறு செயல்பாடு வேறு. செய்திகளை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யாரும் செயல்படுவதில்லை. தனக்கு தெரிந்த செய்தியை அறிவு என தவறாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும், ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. இதை செஞ்சுருக்கேன், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அல்லது இவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்ல தெரியுதுன்னா சொல்ல தெரியாது. ஸோ இதை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு உளவியல் சார்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்முறை வழிகாட்டல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இதை நான் அப்போவே கண்டுபிடிச்சி தான் வந்து நாங்கள் என்ன பிபிசின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எங்களுடைய அந்த ப்ராஜெக்டில் ஒன்றுனா பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கடனில்லா வியாபாரங்கிறது எங்களுடைய தியரி, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம்தான் ரிச்சர்டு அப்படிங்கிறவருக்கு வந்து டேலர் ரிச்சர்டு டேலருக்கு வந்து பொருளாதார உளவியலுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு.
பொருளாதாரம் வளராத காரணம் உன்னுடைய உழைவில் குறைபாடு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நாங்கள் ஆல்ரெடி வந்து இது அந்த ப்ராஜெக்டாக பண்ணிட்டுருக்கோம். அதனால் வந்து சார் இந்த லெவலுக்கு நம்ம வெளியில் வந்துட்டோம்னா ப்ரெஷர் எதுவே இருக்காது. அதே மாதிரி இன்னொன்னுன்னா நாங்கள் இதுக்குன்னு இந்த வெல்னஸ் ஃபோரம்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் நெட்லேயே. அதுலேருந்து நான் நிறைய பேர்த்து நாங்கள் மெம்பர்ஷிப் மாதிரி வச்சுருக்கோம். எந்த க்ரைசிஸ் வந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து ஃபோன் லைனில் கன்சல்டன்சி எடுத்து சொல்கிறோம். அப்போ என்னென்னா அதோட நின்று போயிடும், அதோட சால்வ் ஆயிரும் சார். அதுக்கு போல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நம்ம மனசுக்குள்ளே நம்ம மனசை பொறுத்தளவுக்கு சார் நோண்டி விட்டால் போதும், அது குறை குறை குறைன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நம்ம நைட்டு தூங்கிடுவோம், அது தூங்காது. நிறைய பேர் சார் கரெக்டாக 2 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி டப்புன்னு முழிப்பாங்க, கரெக்டாக 6 மணிக்கு கண்ண மூடுவாங்க. வீட்டிலேருந்து பார்க்குறவங்க என்ன தெரியும், பொழுதுக்கு இந்த நாள் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம அப்போ தான் கண்ணவே மூடிருப்போம். காலையில் எந்திரிச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாத மாதிரியே நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இது என்ன ஒன்றுமே இல்லை, சும்மா போயிட்டு இருக்கிற வேலைக்கு இவ்வளோ தூக்குமா? வீட்டில் எப்படி தான் சார் நல்லா சொல்லுவாங்க, சும்மா போயிட்டு இருக்கிற என்ன ஆபி சொல்லணும், என்ன செய்ய போகிற, சும்மா கையெழுத்து இப்படி இப்படி ஓடுறக்கு. ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியாது கையெழுத்த தலையெழுத்தான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார் இது வந்து நான் சொல்ல 2 பேரும் ஒரே ஜாப்பில் இருந்தாலும் அப்படி இருக்கு சார். ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர் தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் என்ன பெருசாக பண்ணுறாரு, என்ன விடவா அவர் சொல்லுவார், இவர் என்ன பெருசா. எனக்கு தெரிஞ்சு மேடம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பேசி எவ்வளோமா 20 வருஷமா 20 வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசி ரொம்ப பாதிச்சிட்டீங்களோ, ரொம்ப பாதிச்சிட்டீங்களான்னு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பகை உணர்வு இருப்பாருங்க. இல்லை சார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்ப்பார் இப்படி பார்ப்பார் பேஷண்ட்டு புரிஞ்சுக்கியா. ஸோ மப்பு மத்தாரமான சூழ்நிலைகள் நிலவுது. அவர் தொட்ட பேஷண்ட் நான் தொட மாட்டேன், இவர் அந்த அம்மா தொட்டது நான் தொட மாட்டேன். என்ன நினைக்க வீட்டில் போய் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல, தனித்தனி பிளேட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி சார் இந்த 2 பேர்த்துக்குள்ளே வந்து இது வரலினாவே அது பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு ஃபேமிலி க்ரைசிஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா. பொதுவாக வந்து குடும்ப அமைப்புகளில் வந்து அதிகமாக வெறுப்புணர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு உளவியல் ரீதியான சமூக ரீதியான காரணங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அலுவலகங்களில் தொழிற்சாலைகளில் வந்து இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வந்து ஆளுக்காள் உருவாகி கொண்டே இருக்கிறது. இந்த உளவியல் சிக்கலை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வெறுப்புணர்வுகள் வந்து செயல் உணர்வாக மாறிடுச்சுன்னா தான் அது மிகப்பெரிய போட்டியும் அவர்கள் செய்வதை பொறுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பொறுத்து கொள்ளாமை என்கின்ற பொறாமையும் ஏற்படுகிறது. ஆகவே வெறுப்புணர்வை மாற்றாவிட்டால் அதுவே வந்து வெறுப்பு செயலை உருவாக்கிவிடும். அதாவது இந்த வெறுப்பு அப்படிங்கிறது ஹேட்னஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஹிட்டன் காம்பனண்ட் என்ன சார், இவங்க வந்து இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்குங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களை விட ஒரு 2 கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய விஷயமோ வந்து அங்கீகாரம் பண்ணுறதுக்கு பதிலாக வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு மெயின் கேட்டகரி, இங்கே தான் வெறுப்பே ஃபார்ம் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து சிலருக்கு வந்து எதுலேயுமே திருப்தியாக இருக்காது சார், அது வந்து ஆல்ரெடி ஹேட் எங்கேருந்து வர்றதில்லை, அவங்களுடைய ஃபேட்டே தான், அவங்களுடைய ஃபேக்டே தான். சாப்பிட்டியா, என்னதை சாப்பிட்டு நாசமாக போச்சு, தூங்கினியா, என்ன இருந்து எதுக்காது இல்லைங்களா, என்ன ட்ரெஸ்ஸு, ஆட உலகெல்லாம் ஒன்றும் இல்லை பொப்பா, அப்புறம் எப்படி போயிட்டு, அதை கேட்டு என்ன செய்ய போகிறேன். எதுலேயுமே ஒரு கேப்பே கொடுக்க மாட்டாங்க சார், எல்லா இடத்துலையும் கேட் போட்டே வருவாங்க. உண்மையிலேயே இவங்களெலாம் என்ன தெரியுமா சார், இவங்களுக்கு வெறி வேறு செய்வனை வைக்க வேண்டியதில்லை, உதைக்க வேண்டியதில்லை, அடிக்க வேண்டியதில்லை, போலீஸ் கேஸ் தேவையே இல்லை, இவங்களே அவ்வளோதான், இவங்களே அழிச்சிக்குவாங்க, வேறு ஒன்றும் வேண்டியது. நான் அந்த மாதிரி பர்சனாலிட்டி நிறைய பார்த்துருக்கேன் சார். பார்த்தோம்னா அப்போ தான் தெரியும் இவருக்கு சொர்க்கம் கிடைக்குது இல்லையோ, இவங்க கூட வாழ்கிறவங்க அத்தனை பேருக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு 50 வருஷம் இவர் கூட எழுந்துட்டா அறிவிச்சிருவாங்க சார், செத்த பின்னாடி அழுகாலெலாம் நான் பார்த்துருக்கேன் சார். இப்போ போயிட்டா பரவாயில்ல சார், ரிலீஸாக பண்ணானே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லேடிஸ்லையும் இருக்காங்க சார், நானும் அப்படி நிறைய லேடிஸ் பார்க்குறேன், ஃபோனை பண்ணி ஏன் லேட்டு, இல்லை வர்றப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன் கொஞ்சம் லேட்டு, இல்லை டிராஃபிக், நீ வர்றப்போ மட்டும் டிராஃபிக் வருதா, இல்லை அப்படி சொல்ல முடியாது. அப்போ எப்படி சொல்லுவேன்,
இதில் உட்காந்து ஒருத்தர் அழு அழுன்னு அழுவா சார் எங்கிட்ட அழுது என்ன சார் பண்ணுறது நீங்கள் போய் சொல்லுங்கள் இல்லை சார் போனால் சண்டை வரும் சார் நீங்கள் வீட்டில் இருந்தால் அதை விட சண்டை வரும் சார் இப்போ என்ன என்னமே தெரில சார் அந்த அம்மா என்ன தெரியுமா சார் வேலைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருக்குது அங்கே போய் என்ன தெரியுமா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யுது ஒருத்தர் வந்து யாராவது ஒர்க் கொடுத்தான்னு வச்சு ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி இல்லை நீ இப்படி தான் பண்ணுவியா ஏன்னா யாராவது கொண்டு ஓட்டல் சிரிப்பியா அங்கே பேசுனது ஃபோன் பண்ணி நீ அவர்த்த போய் பேசு போய் பேசு போய் பேசு இவர் அதை எப்படி நான் உன்னுடைய ஆஃபீஸ்ட்டு போய் நீ பேசியா அப்போ நீ என்ன என்ன யாராவது வெட்டிட்டு போனால் விட்டுருக்கியா நீ என்ன நீ மனுஷன் அப்படின்னு நேராக அங்கே போய் இவர் போய் பார்த்து பேசலான்னு இவங்களோட பேசிட்டு போன பேசிட்டு வந்து அப்படிம்பாங்க எப்படி சார் சண்டை வருவாங்க இப்படி சில பர்சனாலிட்டிலாம் இருக்குது சார் இதெல்லாம் என்னென்னா லேட்டஸ்ட்டாக நாங்கள் பார்க்குற டிசார்டர் இதெல்லாம் புதுசாக இருக்குது சார் இல்லை இது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது புதுசு தானே இது போன்ற அலுவலகம் சார்ந்த குடும்பம் சார்ந்த முரண்பாடுகளை வந்து சரிப்படுத்துறதுக்கு டி கன்ஃப்ளிக்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே வச்சுருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து முரண்பாடுகளை வந்து நாம் எப்படி கையாள வேண்டும் அந்த முரண்பாடுகள் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது உளவியல் ஆலோசனையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இது மட்டுமல்லாமல் இதற்கு மூல காரணமாக இருக்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாத உளவியல் சார்ந்த குறைபாடு அவை இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது தொடர்பு சமூக தொடர்பு சார்ந்த திறனை மேம்படுத்துதல் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முரண்பாடுகளை சமன்பாடுகளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்னொன்று இன்றைக்கி பேச தெரியுமா என்ன சார் இப்போ வரையில் ஒருத்தர் பிஇ பிரச்சனை கூப்பிட்டு வந்தாங்க எங்கட வரேன் சவுதிக்கு வேலைக்கு போகிறேன் சார் உனக்கு என்னென்ன தெரியும் ஒன்றும் தெரியாது சார் என்னென்னா புருன்னு பார்க்குறான் பேரை கேட்டால் பாதி முழுங்குறான் இவனுக்கு வேலை வந்து 100,000 ரூபாயில் கிடைக்கணுமாம் சார் அதில் என்கிட்ட ஒன்று சார் எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் நாங்கள் வந்து பிபிசின்னு வச்சுருக்கோம் பிஸ்னஸ் தனியாக வச்சுருக்கோம் பிபிசி வேறு லாங்குவேஜ் கொண்டு தனியாக வச்சுருக்கோம் அதாவது பிரெயின் பிஹேவியர் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு மூளையுடைய இயக்கம் தான் வந்து பேச்சாக மாறுது இதை மாத்திரக்கு வந்து ஆங்கிலத்துக்கு ஸ்பீச் தெரப்பி வச்சுருக்கோம் அவன் என்ன கேட்குறான்னா எனக்கு வந்து பாஸ்போர்ட் நாளைக்கு போகிறோம் சார் நாளைக்கு பாஸ்போர்ட் போனால் 4 நாளில் வெளியில் வந்துடும் சார் 10 நாளில் விசா கிடச்சிடும் சார் இன்னும் 5 நாள் தான் வரப்போகிறேன் இதெல்லாம் யார் சொல்லணும் இவன் சொல்லுவாங்க அக்கா சொல்லுது 5 நாள் இருப்பான் அவனுக்கு ஹிந்தி சாராளமாக பேசணும் 5 நாளில் சார் இங்கிலீஷ் தாராளமாக எழுதுன்னு பேசணும் எப்படியாவது பண்ணி கொடுங்க சார் ஆ தனியாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா நான் வேணும் இது ஸ்க்ரீன் போர்டு கொடுத்துட்றேன் 30 அது ஆமாம் இது எப்படி பண்ண முடியும் ஒரு மொழியை கற்றுக்கிறதுங்கிறது 15 நாளில் கற்றுக்கிறான்னா அவன் 1 மாதத்தில் 10 மாதத்தில் என்ன சார் உலகத்துல மொழி எல்லா மொழியும் கற்றுக்குவானே இந்த அறிவும் கூட கிடையாது அப்போ என்னென்னா இப்படியும் சில டிசார்டர் வருது சார் இது நாளுக்கு நாள் வந்து பார்க்கையில் எனக்கு என்னென்னா இல்லை சார் நம்ம என்ன செய்யலாம் நாங்களே வெல்னஸ் ஸ்டோரிஸும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க சார் வெல்னஸ் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம போகிறோம் நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீயாக அந்த அதாவது சைக்கலாஜிக்கல் பர்செப்டிவில் அதை பார்த்துட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணோம் அதே சமயத்தில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு பேர் வெல்னஸ் டூரிசம் இது ஃபாரினில் மட்டும்தான் இருக்குது சார் நம்ம நாட்டில் அது கொண்டு வரல நாங்கள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட்டு இந்த முட்டத்துக்குலாம் போயிருந்தோம் அங்கே போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு அங்கே எங்களுடைய டீம்லாம் இருக்குது இப்போ ஒரு அப்படி ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு ஷூட்டிங் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டு பார்த்தாவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் இருக்கையில் வந்து சார் நம்ம என்ன தான் உழைச்சாலும் சரி சார் நீங்கள் வந்து லீவ் போடாமல் கிட்டத்தட்ட எல்லா நாளும் உழைச்சாலும் சரி ஒன்றுமே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வருஷத்துக்கோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு லீவ் போட்டு இப்படி பறந்துட வேண்டியதுதான் ஆனால் இந்த ஜென்ரேஷனோட இந்த விஷயம் இன்னும் போயிடும் சார் இப்போ நம்மளை தவிர அடுத்த ஜென்ரேஷன்லாம் எல்லாம் ரோபோவாகிட்ட இருக்கேன் பேசவே தெரியாது சார் பாருங்க அதிகப்படியான ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் சொல்ல எழுதுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வரைக்கும் வந்து எழுதுறதுக்கு தெரிய மாட்டேங்குது தான் சொல்லணும் எழுத பிடிக்க மாட்டேங்குது இல்லை எழுத தெரிய மாட்டேங்குது எழுத விரும்புறது இல்லை
கேட்டால் கை வலிக்குது, என்னால் எழுத முடியாது, என்ன எழுத மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இதனால தான் வந்து நாங்கள் இதை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி உணர்ந்து தான் ரைட்டிங் தெரப்பி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதாவது எழுத்து சிகிச்சை, எழுத்து வழி சிகிச்சை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த ரைட்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் ரீடிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் நிறையா உருவாகிட்டே இருக்குது. இது பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. லேப்டாப் வாங்கி கொடுத்துறாங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க, இதில் விளையாடுறது பெருமை என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆகவே வந்து இந்த கல்வி சார்ந்த ஒரு குறைபாடு வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இல்லை அது ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், ஐ டோன்ட் லைக் திஸ் ஐ வாண்ட் லைக் எனக்கு வந்து ஆப்பிள் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். அவனுக்கு ஆப்பிள் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியுமாம் சார். அப்போ அதில் ஒரு மெக்கானிசம் வரும், இதில் ஒரு மெக்கானிசம் வருமா? எழுத சொன்னால் அழுகிறான் ஒருத்தன், எழுத மட்டும் சொல்லாதீங்க, என்ன வேணாலும் செய்யுங்கிறான். என்ன ரைட்டிங் உடச்சு ரீடிங் சுத்தமாக இல்லைம்மா குறைஞ்சி ஆமாம். அதெல்லாம் அது கோல்டன், அதெல்லாம் சார் நம்ம என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்து ஆமாம் சார். ரேடியோவெலாம் கேட்குறப்ப நம்ம எவ்வளோ நேரம் அது பெரிய ஆர்வமாக போய் கேட்போம். இன்றைக்கி எவனுங்க அரை மணி நேரத்துக்கு பேசினா சீ போர் அடிக்கிறது, கடுப்பாகுது. நான் பாரு ஆமாம் இல்லை அது இல்லவே இல்லை. அந்த பழங்காலத்தில் இருந்த அந்த விளையாட்டு முறைகள்லாம் அழிஞ்சு போயிட்டுருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து தமிழ் ட்ரெடிஷ்னல் கேம் கன்சர்வேஷன் அகாடமி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம். பழங்கால விளையாட்டுகள் எல்லாமே வந்து வெறும் கேளிக்கை சார்ந்ததல்ல, மனித மனத்தையும் சமூக குணத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த நடத்தை உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடிய செயல்முறை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் தமிழ் பாரம்பரிய விளையாட்டு என்பதை உருவாக்கியுள்ளோம். சார் ஒரு விஐபி வந்து வந்து சேர்ந்துட்டார், போனோம் வர போயிருந்தேன், போனால் அவங்க பையன்ட்ட பேசுனான், 2 நிமிஷம் பேசிருந்தேன், கடுப்பாக இருக்குது சார், கடுப்பாக இருக்குது சார். ஏண்டா நான் தான்டா சொல்லணும் உங்கள்ட பேசுகிற கடுப்பான்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு முடியல, எனக்கு முடியல, எனக்கு முடியல, ஓடிட்டான். 2 நிமிஷம் கூட அவன் ஸ்பெண்ட் பண்ண முடியல சார், லிசனிங்கே சுத்தமே கிடையாது. ஆனால் எப்படி இவங்கெல்லாம், ஆனால் காலேஜ் வந்து நல்லா புரிஞ்சிச்சு சார், 40 பக்கம் எழுதுனா 40 மார்க்கு, 50 பக்கம்னா 50 மார்க்கு, அதுவும் அவங்களே எழுதி கொடுத்துட்றேன். இல்லை இல்லை ஆமாம் 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 அப்படிங்களுக்கு வந்து ஆமாம் சொல்லியே விட்டா சார் பசங்கிட்ட, இங்கே வந்து சேர சொல்கிறா, டே நீங்களாம் ஏதாவது எழுதுனாடா பாஸ் பண்ணலடா சொல்கிறா அவன் அப்படின்னா, ஏ நான் எழுதவே பாஸ் பண்ண, நீ பாஸ் பண்ணலாம் அப்போ தெரியுங்களா? ஆமாம் இல்ல 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 அந்த அறிவு இவனுக்கு தான் பரவாயில்லையே, இவன் போடு கார் வாங்கி கொடுக்குறான். இல்லை ஆக்சுவலாக வந்து சார், சரி இவனால் வந்து இந்த பணத்தை வச்சு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கவே முடியாது. எப்பவுமே வந்து நம்ம ஓனாக சம்பாதிச்சு அதை உருவாக்கினா தான் சார் ஜெயிக்க முடியும். யாரோ ஒருத்தருந்து வாங்கினோம்னா, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் லோன் வாங்கின அத்தனை பேரும் ஃபெயிலியர் ஆகிடுவோம். என்கிட்ட வந்து 10 கேஸ் வருது சார். எது மேடம் பிஸ்னஸ்? இல்லை 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 ஆக்சுவலாக என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வந்து கடன் வாங்கிட்டு தப்பிச்சு வந்து பிழைக்கணும்னு இருக்கான். இங்கே வந்து தலைமுறையில் இருக்கான் ஒன்றாச்சு. எனக்கு எப்படி வந்து 10 கேஸ் வாரத்தில் ஃபோன் பண்ணுவான், சார் 50 லட்சரூபா கடன் ஆகிடுச்சு என்ன செய்யறது, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா, ஏய் என்ன என்ன போனாக வச்சுருக்கு, இதெல்லாம் கேட்குறேன். இல்லை சார் நீங்கள் உளவியல் எப்படி வந்து நான் கேள்விப்பட்டேன், அந்த அண்டே தப்பிக்கிறதுல என்னடா வந்துருக்கு, தப்பிக்கிறதுக்கு வழி கேட்டா என்னடா அவன், அரை கடன் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நீ சொல்லலாம், நீ கடன் வாங்கிட்டு எப்படா பிஸ்னஸ் பண்ணால் என்ன செய்ய முடியும்? அதில் வந்து ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சார், இவன் இவனை சின்ன 40 லட்சரூபாய் கடன் வாங்கிட்டு பண்ணணும்னா பொண்டாட்டி ஒய்ஃப் என்ன இதுவாக அப்படின்னு சொல்லிச்சு,
அடுத்த 6 மாதத்தில் வந்து பிடிக்க போயிட்டான், நடத்துறதுக்கு வந்துட்டான். இப்போ இந்த பிள்ளை சொல்லுதான், உன்னை கட்டி எனக்கு வேஸ்ட், எனக்கு லைஃபே சரியில்லை, நான் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு இவன் வந்து ஒரு தலை அது உடனே எதுக்கு நான் என்ன ஏமாத்திட்டேன், நீ என்ன பண்ணிட்ட போன்னு சொல்லி இப்படி இப்படி நிறைய இருக்கு. இன்னைக்கு பெரியவருக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையை ஒன்று சொல்லணும்னா அது இந்த அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்சிக்கிறோம் போதை அடிக்ஷன் அப்படிங்கிறது, அதை விட மிகப்பெரிய அடிக்ஷன்னா இந்த காதல் அடிக்ஷன். ஸோ இது மாதிரி வந்து இந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி நிறைய நாங்கள் விழிப்புணர்வு பண்ணிட்டு வரோம். எங்கள் வெப்சைட்லேயே வந்து டி அடிக்ஷனுடைய வகைகளை போட்டிருக்கோம். சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்ஸு, லவ் அடிக்ஷன்ஸு, ட்ரக் அடிக்ஷன்ஸு, டிஜிட்டல் அடிக்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த மருந்தில்லா மனதுத்துவ முறை அப்படிங்கிறது இப்போ தான் சமீப மக்களுக்கு புரிஞ்சிட்டு வருது. நாங்கள் அதில் ஸ்டடி பண்ணதே வந்து தெரியுமா, எதுக்குடா வர்ற அப்படின்னா 15 நாள் வந்தால் அட்டனன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்கி தருவீங்களா சார், லோன் வாங்கி நீங்கள் தருவீங்களா, இவன் வாங்க மாட்டான், வாங்கி தருவீங்களா, அதுக்கடுத்து வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுவீங்களா, ஆட்சி மாதம்னா தள்ளுபடி பண்ணிடுவீங்களா, இதுதான் விஷயம். இது எப்படி என்னம்மா தெளிவாக இருக்காங்கம்மா, அதான் கேட்குறேன். அது இப்போ ஆஸ்பத்திரியாக என்ன தெரியுமா, இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் கொடுத்தா பேக்கேஜ் ஓ கோபோ அதான் சார், நான் ஒரு தியரி கண்டுபிடிச்சேம்மா, மைண்ட் செட் நாலேஜ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தியரின்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். என்னென்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே படிக்கக்கூடாது ஆனால் பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும். இப்போ இவனுடைய கிளாஸ்மெண்ட்டு தான் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான், அப்போ அவன் நினைப்பான் சர்ஜரி பண்ணக்கூடாது நான் காசு வாங்கணும், நோய் நல்லா இருக்கக்கூடாது நான் பில்லு வாங்கணும். இப்போ என்ன செய்து தப்பு, இவனுக்கு செல்ஃபோன் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினா மெடிக்கல் காலேஜ் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இவன் படிக்க மாட்டானாமா, அவன் நல்லா படித்து இவனுக்கு சர்ஜரி பண்ணுமாம்மா, என்ன சார் இருக்குது தப்பு இல்லை சார், ஆமாம் எக்ஸ்பீரியன் போகிறோம். அங்கே போனோம்னா அந்த இடத்துல வந்து அதை பார்க்குறமே தவிர நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் பாத்ரூமில் இருந்தாலும் உங்களுக்கு அது ஃபாரின் தான், இல்லைன்னா ஃபாரின் இருந்தாலும் அது பிரச்சனை. அதனால தான் வந்து இந்த மைண்ட் இஸ் இல்லை சார், அதுதான் 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 நாங்கள் பண்ணுறோம். இல்லை இல்லை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறத விட ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி டீல் பண்ணுங்கிறதா, இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சார், நான் வந்து ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணிடுறேன், பண்ண பின்னாடி நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஒரு கால் பண்ணிடுறேன். அப்போ என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு 10 to 15 டேஸில் வந்து எங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு தனியாக ப்ரோக்ராமாக லோட் ஆகிடும். அப்போ நீங்கள் சொல்லலை இந்த மாதிரி பண்ணுவோம், அப்போ செப்பமே வந்து சார் நாங்கள் அதுக்கு தான் மைண்டு பார்ட்னர்ஷிப்னே அதை வச்சுருக்கோம். என்னுடைய மைண்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எப்படி பிஸ்னஸ் பார்ட்னர், ஃபினான்ஷியல் பார்ட்னர், என்னம்மா நான் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அனாலிசிஸ். இந்த கார்ப்பரேட் ஃபிட்னஸில் வந்து ஒரு நிறுவனத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதரையோ வளர்ச்சி உற செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு முதல் படியாக வந்து அவருடைய பகுப்பாய்வு, திறன் சார்ந்த பகுப்பாய்வு, நடத்தை சார்ந்த பகுப்பாய்வு நாங்கள் மேற்கொள்கிறோம். இது ஒரு 3 மாதங்கள் ஆகும். அதற்கு பின் அவர்களுடைய தனித்தனி தன்மையில் ஏற்பட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான உளவியல் சார்ந்த நடைமுறை பயிற்சிகளை நாங்கள் தர்றோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. இப்போ அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொன்னால் இந்த கனவுகள். இந்த கனவுகள் வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து குழப்பத்துக்குள்ளாக்கிறது. சிலர் வந்து கனவின் மூலமாக நடக்கிறது உண்மையாக இருக்குமா என்ற ஒரு குழப்பத்திலும்,
கனவு உண்மையா என்ற குழப்பத்திலும் இருந்துருக்காங்க. ஆனால் கனவை பற்றிய ஒரு உளவியல் உண்மையை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் விடுபட முடியும். இது குழப்பம் அதிகமாகி தான் பல பேர் வந்து தவறான வழியில் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆகவே கனவு பற்றிய விளக்கமும் கனவு பற்றிய சரியான ஒரு கருத்தேற்றமும் அதை பற்றிய விளக்கம் இருந்தால் நிச்சயமாக இந்த கனவு ஒரு மிகப்பெரிய மன நோயும் மன பாதிப்பும் ஏற்படுத்தாதவாறு இருக்கும் என்றதை நாங்கள் எங்களுடைய பல்வேறு கட்ட ஆய்வின் மூலம் அதே சமயத்தில் பல ஆலோசனைக்கு வந்தவர்களிடத்தும் நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம். கனவு வருது அப்புறம் இன்னொன்று சார், இப்போ நடக்கிறது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சிலது வந்து ஒரு 1% 2% வந்து ரியலாகவே நடக்குது அப்புறம் நைட்டு படுத்தா கனவு தான் நாளே எழுதிக்கிறது. நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று சொல்கிறேன் சார், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்து ஏன்னா கனவு அப்படிங்கிறது என்ன பொறுத்தல வந்து மென்டோடைய ஃபிக்சர் ஃபார்ம் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓ சரி சரி, ஃபிக்சர் ஃபார்ம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரிலேருந்து உங்களுக்கு அந்த வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து சில இன்சிடெண்ட் வந்து கோஇன்சைட் ஆச்சுன்னா அந்த இன்சிடெண்ட் நடக்கிற மாதிரி அது ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை கம்மி பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி வரும் அதிகமாக. தலைவலி வரும், அதே சமயத்தில் தூங்கினா தூங்கின மாதிரியே இருக்காது, வறண்டு வறண்டு படுப்பீங்க, இது இருக்கும். அப்போ அடுத்த நாள் வந்து பிரிஸ்க்கு இருக்காது, ஒரு ஒரு மாதிரியே கண்ணெல்லாம் சோர்ந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து மாற்றணும். இது ட்ரீமில் வந்து ஒரு இது ஆகும். நான் ஆழ்ந்த கனவுல வரக்கூடியது என்னைக்காவது அக்கேஷனலாக வரும். அது கனவு வந்து எல்லாம் தெரியுமா காலை இந்த மாதிரி இல்லை சார், கனவு பொறுத்தளவு வந்து எங்களோட ஃபஸ்ட்டு சிக்மண்ட் ஃப்ரைட் அவர் தான் ட்ரீம் இன்டர்பிரேட்டர்ஸ் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொன்னார். பெரும்பாலும் நம்மளுடைய சாஃப்ட்வேர் எப்படின்னா சார், அது வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கோம், பர்செப்ஷன் மூலமாக, கண் மூலமாக, காது மூலமாக எடுத்து வச்சுரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரிகரிங் சுச்சுவேஷன் வரையில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிக்சர் ஃபார்மாக மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லா விஷயமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து ட்ரீம்னு சொல்கிறோம். சிலருக்கு வந்து என்னென்னு சொன்னால் சம் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு அது பதில் சொல்கிறதே இல்லை, இது ரிலேட்டடான விஷயத்தில் தொகுத்து கொடுத்துருது. இதை நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ உங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு பிக்சர் காமிக்கும். அந்த பிக்சர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 200 ரகங்கள் நடக்கிறத பார்த்தீங்களா, ஓ நம்ம அங்கே பார்த்த மாதிரி இது நடக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கோம். இதுதான் இது வந்து ஏஐங்கிற தியரி, இதை வச்சு தான் டெவலப் பண்ணது. அந்த டேட்டாவை கலெக்ஷன் பண்ணி மேட்ரிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அப்போ இது வந்து தெரியுது அப்படின்னு பண்ணுறேன். எஸ் எஸ், அதாவது அதாவது டேட்டா கலெக்ஷன் வந்து இன்டர்பிரிட் பண்ணிடுவோம் இருக்கும் சார். எவ்ரி ஹியூமனை பொறுத்தல வந்து சார் எல்லா விஷயமே வந்து லோடட், நீங்கள் எதையும் டெலீட் பண்ணவே முடியாது. நிறைய இருக்கு நமக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஆக்சுவலாக வந்து அவர் வெளியூர்லேருந்து இங்கே கோயம்புத்தூர்ல வந்து படிச்சிருக்காரு, ஏதோ ரோட்டு வழியில் போகிறப்ப நைட்டில் வந்து ஒரு தேள் போச்சாமா. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. இந்த தடவை வந்து இந்த சைடு போயிருக்காரு, தக்கு நாங்கள் போனோம் தேல் போனது ஞாபகத்தில் வந்துச்சு சார். இப்படி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போனதெல்லாம் நிறையா ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாமே என்னென்னு சொன்னால் இந்த டீப் சென்சேஷனுக்குள்ளே உள்ள போயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து அது ட்ரிகர் பண்ணி டக்குனு கொண்டு வந்து காமிச்சிடும். அதான் இதில் வந்து பல பேர் பயந்துக்குவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா, இங்கே தான் பேய் இருக்குது, எனக்கு காட்சி தெரியுது அப்படின்வாங்க. அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட். எப்போ நமக்கு வந்து அது பாதிப்பாக இல்லாத அளவுக்கு, இல்லைன்னா அதே நேச்சர் ஆஃப் ப்ராசஸ் பிகம் ஏ டிஸார்டர். இல்லை ட்ரீம் வந்து ஃபியர்ஃபுல் மனிதனாக தான் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹியூமனுடைய வந்து ஃபியர்னஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபேக்டர். அதே மாதிரி ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு வந்து உருவாகிறதுக்கு மெயின் காரணம் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து
அப்படியே சூப்பர் இம்பேஷன் பண்ணிடும், அது வந்துடும். அப்போ அது மாதிரி ஒன்று இருக்குது. சம்டைம் கில்ட்டுன்னு சொல்கிறோம், கில்ட்டுன்னா குற்ற உணர்வுகள் பார்த்தீங்களா, அது வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கிட்ட ஒரு பையன் வந்தான், என்னென்னு சொன்னால் நான் தவளை சார் அப்படிங்கிறான். டேய் நீ மனுஷன்டா, எயித்து படிக்கிற பையன், இல்லை சார் நான் தவளை சார் அப்படிங்கிறான். இதை மூணு மாதம் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் மூணாவது நாலாவது மாதத்துக்கு பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இன்ட்ராக்ட் பண்ணையில் வந்து ஒரு விஷயத்த நான் சைக்கோ அனாலிசிஸில் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, இவன் வந்து ரோட்டில் போயிருக்கான், ஒரு ஆறாவது படிக்கிறப்ப ஒரு தவளை மேலே விட்டுட்டான், தவளை செத்து போச்சு. வீட்டுக்கு போயிருக்கான், அந்த டிவியில் வந்து ஏதோ ஒரு சேனலில் இந்த உலகத்தில் வந்து எதை செய்தாயோ அதே மாதிரி நீ செய்யப்படுவாய் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறார். உதாரணத்துக்கு நீ தவளையை வந்து இழுச்சிட்டீன்னா அதே மாதிரி நீ தவளையாக மாட்டி உன்னை ஒருத்தர் சைக்கிள் இடிப்பார், அந்த தவளை தான் சைக்கிளை ஓட்டி வந்து இடிக்கும்னு சொன்னோன்னே எனக்கு அன்னையிலிருந்து பிடிச்சிச்சு. இப்போ இவனை நான் மாத்திரக்கும் ஒன்றுகிறேன், அந்த சிஸ்டத்தை வெளியே கொண்டு மாற்றிடுச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து திடீர்னு அப்படி தான் வந்துட்டு தண்ணி வேணுன்னா தண்ணி எடுத்து கொடுத்தேன். திடீர்னு பார்த்து சார் உங்கள் கண்ணுலேருந்து விஷம் போயிடுச்சு சார், நீங்கள் விஷம் கொடுத்தீங்க சார் அப்படின்ட்டு கண்ணு வழியும் விஷம் போச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய பர்செப்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்குது சார். நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஃபைவ் மினிட் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஜென்ரல். அன்கான்சியஸா வேலை நடக்கும், நம்ம அது இன்வால்மெண்ட் இருக்காது செஞ்சிடணும். ஆமாம், அது வந்து இன்வால்மெண்ட் கிடையாது. ஆமாம், அதுவே வந்து என்னென்னா சம்டைம் வந்து அது ரொம்ப பிடிக்கலைங்கிற பட்சத்தில் தான் இரிட்டேஷன் ஆகும். இரிட்டேஷன் ஆகையில் தான் வந்து என்னென்னா எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு எழுதிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பர்பஸாக தொடவே மாட்டாங்க. இவனுக்கு லேட்டஸ்ட்டாக ஸ்டூடெண்ட் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா படிக்க சொன்னால் படிக்கவே மாட்டேங்கணும். என்னென்னா இல்லை, தேவையானது தேவையில்லாது அப்படிங்கிறத விட இப்போ தேவையா இப்போ தேவையில்லையாங்கிறத முக்கியம். நீங்கள் வந்து என்னென்னா எல்லாமே காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து இது தேவையா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, எனக்கு இப்போ நான் வந்து ஸ்வீட் செய்கிறேன் உப்பு தேவையில்லை, உப்பத்துக்கு இது தூக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஸ்வீட்டுக்கு உப்பு தேவையில்லை, ஆனால் தேவை இருக்குது. அக்குமுலேட் இல்லை, அந்த இடத்துல தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ இது வந்து சேர்ந்துக்கும். ஆமாம், அது வேண்டியதில்லை உங்களுக்கு. இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் உப்பு போட வேண்டாம், ஆனால் அதுக்காக கிச்சன் ரூமில் உப்பெல்லாம் தூக்கி போய் வெளியே போட வேண்டாம். இல்லைம்மா, என்னுடைய தியரி என்னென்னு சொன்னால், மைண்டு மைண்டு மைண்டுன்னு சொன்னால் என்ன மைண்டு அப்படின்னா, எங்களுடைய தியரி பற்றி மைண்ட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால், நாலேஜுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு தகவல் தனியாக இருந்துச்சுன்னா அது தகவல், இதுதான் அறிவுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது அறிவு, சரிங்களா? ஆனால் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாலேஜ்னு தான் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து கலெக்ஷனாக இருக்கும். சில சமயத்தில் வந்து இன்ஃபர்மேஷனை நம்ம நாலேஜ்னு வச்சுருப்போம், நாலேஜை இன்ஃபர்மேஷன் வச்சுருப்போம். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லா படிடா அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜ், அவனுக்கு அது இன்ஃபர்மேஷன். இவங்களுக்கு பொழப்பே இல்லை, பொண்ணாக படிப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்க இல்லைங்களா? ஒரே ப்ராசஸ் அங்கே மாறுது. அடிவிட்டு நீங்கள் வேதனைப்பட்டு வந்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே நீங்கள் ப்ராசஸ் செஞ்சு வந்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட். நீங்கள் சொல்கிறது அவன் சொல்கிறது ஒன்று ஆமாம் கரெக்டு தான் அப்படிங்கண்ணா,
ஆனால் நீங்கள் செஞ்சது எக்ஸ்பிரிமெண்ட், அவன் செஞ்சது அடிபட்டு வந்தது, வித்தியாசம். ஆமாம், அனுபவம் வேறு, அனுபவங்கிறது யூனிக்கு, இவனுக்கு மட்டும்தான், எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது யூனிவர்சல் டு ஆல். அப்போ இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் ஆஃப் விஜயம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு பேர் தான் மைண்டு கண்டுபிடிச்சேன். மைண்டுங்கிறது வந்து ஒரு நாலேஜுடைய ப்ராசஸ் யூனிட், அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்குமோ அது வந்துடும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மைண்டு மேனேஜ்மெண்ட் தியரிஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃபேமிலிக்கு செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட் வேறு, ஒர்க்குக்கு பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் வேறு, ஒர்க்கர்ஸ்க்கு பண்ணக்கூடிய மேனேஜர் வேறு, பாஸுக்கு பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் வேறு. பாஸை பண்ணக்கூடிய தனியாக ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த டாக்டிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணால் ஃபெயிலியர். இல்லை, அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ரோல் இங்கே யூஸ் பண்ணோம். பாஸுக்கு கொடுக்கக்கூடிய இல்லை சார், ரோல் 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 வாட் இஸ் யுவர் ரோல். இப்போ நீங்கள் வந்து பாஸுக்கு வந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் சப்பார்டினேட். அப்போ சப்பார்டினேட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன காம்பனண்ட் வேலை செய்யணும்? என்னென்ன காம்பனண்ட் வேலை செய்யணும் அப்படின்னா, பாஸை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நான் நீங்கள் எனக்கு பாஸுன்னு அவருக்கு நம்ம சொல்லணும். அவர் பார்க்குறப்ப நீங்கள் எனக்கு பாஸுன்னு சொல்லணும். அப்போ அவர் வந்து எஸ் நீ எனக்கு அடிமை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண வைக்கணும். இது ஹவு டு பி ஹவு டு டீல் வித் பாஸ் அப்படிங்கிறது ஒரு தியரி. இது அவர் நம்மளை பார்த்தாருன்னா நான் அவர் பாஸ்ன்னு அவருக்கு தெரியணும், அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அவருடைய வேர்ட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அவர் வேர்டு எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு தனி ப்ராக்டிஸ். அது பண்ணோம்னா நம்மளை காத்தா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்களை தான் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம் சார். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டோம்னா நீங்கள் எவ்வளவு ஆலையும் வந்து வி கேன் கிரியேட் இட் அ பாஸ். பாஸ் இஸ் நத்திங் பட் சார் இன்டெரக்ட்லி நம்ம அவருக்கு பாஸாக மாதிரி தான் பாஸ். ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா சடன் ரீகாலிங் டேட்டா வேறு, அதுக்கடுத்து வந்து அந்த டேட்டாவை ஞாபகத்தில் வச்சுக்கிறது வேறு. இந்த சடன் ரீகால் இருக்குல்ல சார், அதுதான் ஆக்சுவலாக வந்து கருணாநிதியை பொறுத்தளவு வந்து என்னென்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். கருணாநிதியுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்னென்னா டக்குன்னு அடிச்சிருவார், அந்த பேசக்கூடிய வார்த்தையை ஃப்ளோவாக பேசிக்குவார். அது ஒரு ஒரு பிரபலமான பேச்சு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இது இந்த ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் சார், அது அது ப்ராக்டிஸ். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஓ தேங்க்யூ மேம். இப்போ இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார்ட் அப் சிஇஓன்னு வச்சுருக்கோம். என்னம்மா நாங்கள் ஸ்டார்ட் அப் சிஇஓன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் சார். கம்பெனி எம்டிகளுக்கு என்னென்னா எம்டி வந்து வேலை செய்கிறதே கிடையாது சார், எம்டியை வேலை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார், அவர் தான் சிஇஓ. எம்டியை வேலை வாங்குறதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும், நிறைய கம்பெனி எம்டிகளுக்கு வந்து நாங்கள் அந்த வேலையை தான் பார்க்குறோம். என்ன எம்டியை வேலை வாங்குறோம், அப்போ என்னென்னா அவருக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும், வேலை நடந்தாவே வந்து அவருக்கு பிரச்சனை ஆகிடுவார். இல்லைன்னா தொடரலாமா வேண்டாம், தொடரலாமா வேண்டாம், அப்புறம் ஒரு பிரச்சனை வேறு இல்லைன்னு தருவாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த மாதிரி ஆளுகளை உள்ளே வச்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் கூட அடிக்கடி சொல்லுண்டு, கூகுளில் எல்லாமே தேடுறோம், கூகுளில் ஒருத்தரே ஒருத்தர் தான் தேடிச்சு, அவர் தான் அந்த பிச்சை சுந்தர் பிச்சையே கூகுள் தான் தேடிச்சு. ஆனால் கூகுள் நம்ம கூகுள் எல்லாம் தேடுறோம், ஆமாம் எல்லாமே நம்ம தேடுறோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்னென்னா சார், தனியாக ஸ்டார்ட் அப் சிஇஓன்னு இருக்குது சார், அது ஒரு 10-20 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஃபிங்கர் டிப்பில் பண்ண முடியும் சார். இல்லை இது இதுக்கு வந்து சார் பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன் சார், 90 டேஸ் நாங்கள் சொல்கிறோம் ஒரு ப்ராக்டிஸ். 90 டேஸ் இந்த ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோமேஷனாக மாறிடும்.
அந்த ப்ராக்டிஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஒரு விஷயமா நம்ம டீல் பண்ணலாம் சார். நீங்கள் ஒன்றுன்னா ஒரு ஒருத்தர் நம்ம அதில் உள்ள ட்ராபேக்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக் நீங்களே இந்த ப்ராஜெக்டை எல்லா இடத்துக்கும் ரெஃபர் பண்ணலாம். இது வந்து இது யார் சார், அந்த பப்ளிக்கில் இருக்கிற ஏஜெண்ட்டாக இருக்கவங்க சொல்கிறாங்களா இல்லை வந்து சப்பார்டினேட்டாக இருக்கவங்க சொல்கிறாங்களா? சப்பார்டினேட்டுடைய முக்கியமான விஷயமா என்னென்ன தீரியர் என்ன சார், அவன் வந்து கோஆர்டினேட்டும் பண்ண மாட்டான், டி ஆர்டினேட் பண்ணுவான். சப்பார்டினேட்டுக்கு தெரிஞ்சு அவனுடைய அன்கான்சியஸ் மைண்ட் இம்பல்ஷன் என்ன சார், எதை சொன்னாலும் அந்த வேலையை வந்து முன்கூட்டியே செய்ய முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லி மைண்டில் போட்டு இல்லை உங்கள் மைண்டில் போட்டு வச்சுட்டா இவன் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து சார் அன்றைக்கே நான் சொன்னது சார், நீங்கள் தான் சார் சொல்லிட்டு சொன்னீங்க, இதெல்லாம் நாங்கள் வயசில் பார்க்காதான் சார். நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் ஆனதெல்லாம் இருக்குங்க, அதில் மட்டும் காமிங்கிறோம். அவங்க கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சுருக்கோம் சார், உங்களுக்கு விடக்கூடாது. உள்ளே விட்டோம்னா நீ எல்லாம் தம்பி இன்றைக்கி வந்திருக்கு நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே. அதனால் இந்த சப்பார்டினேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து டியூனப் பண்ணுறது சார், நீங்கள் வந்து டியூனப் பண்ண டியூனப் பண்ணுறது என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், அதாவது ஒரு ஒரு சப்பார்டினேட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன். இல்லை இல்லை எனக்கு இவங்க கூட ஒரு 10 பேர் இருக்கானு வச்சுங்க சார், 10 பேருக்கு மட்டும். இப்போ சாருடைய சப்பார்டினேட் 10 பேர். இப்போ எத்தனை பேர் இல்லை இல்லை சார், இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ வந்து ஒரு 10 பேர் 10 பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று பண்ணிட்டோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து நம்ம நியூட்ரலாட்டி கொண்டு வரணும். அவன் மெயினாக வந்து சார் வேலைக்கு போகிறான்னு சொல்கிறது பொய், சம்பளம் வாங்க போடுறாங்கிறது தான் உண்மை. அது இருக்கு இருக்காது. நீங்க எப்ப வந்து 1ஆம் தேதி ஆகும் அந்த காலண்டரையே முடிச்சுட்டு இருப்பேன், அது யாராவது குறிச்சு கிழிச்சு வச்சு 31 உடம்பு சந்தோஷப்படுவான். உங்க ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இல்லைன்னு கணக்கு வச்சுக்கலாம், இல்லவே இல்லை. ஆனா இந்த நீங்க சொல்றது வந்து கீழே போய் சக்சஸ் ஆனாதான் நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். இங்கேயே போய் ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு கீழே உள்ள லெவலில் வந்து வி ஹாவ் டு கிரியேட் த பிளாட்ஃபார்ம். இல்லை சார் இப்போ இது என்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் பாடத்தை பையனை வந்து படிக்க சொல்லி பாருங்க, படிக்க மாட்டேன் டீ போட்டு உட்காந்துப்பான். ஏன் இவங்களுடைய மைண்டை எப்படி இருக்கு, நான் சப்பார்டினேட் உள்ள விஷயம் வந்து உங்ககிட்டருந்து வர்றதெல்லாம் வேலை, உங்ககிட்ட இல்லாமல் வேற எங்கிட்ட இருந்தாலும் அது அது வந்து வேலை கிடையாது. அப்போ நீங்கள் கொடுத்து செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செய்ய வச்சுருவீங்க. ஸோ இப்படி தனக்குள்ளேயே ஒரு பேரியர் போட்டுதான் சார் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி வந்து நாசமாக பண்ண ஒரே காரணம்னா, அந்த கன்சல்டன்சி வர்றவங்ககிட்ட கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாமே தப்பான ரிப்போர்ட்ஸ், டேட்டா கொடுக்குறது அத்தனையுமே தப்பு, அதனுடைய விளைவு இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி நாசமாக போச்சு. ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து அவனுக்கு ரியல்னு நம்ம உணர்றமே தெரியும், அவனுக்கு ரியல்னே தெரியாது சார். அவனுக்கு வந்து இது எனக்கு வேலை அதிகமாக மாட்டிருக்குன்னு நினச்சிட்ருக்கான். நீங்கள் உங்ககிட்ட இருந்து எது வந்தாலும் இவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார், நொய் நின்று இருப்பார், இவருக்கு இவருக்கு வேலையே இதுதான், இவர் வந்தாவே வேலை செய்யறத வர்றாரு. அவன் ஜாலியாக இருக்கிற நான் மட்டும் தான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அவனெல்லாம் பருவம் ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க, அவனும் பாசிட்டிவாக இருப்பான், இடையில உள்ள நெகட்டிவ் இருப்பான். அதான் சார் எனக்கு இந்த மாதிரி சப்பார்டினேட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல சார், நீங்கள் ஒரு சின்ன ட்ரையலாக அவன் கம்யூனிகேட் பண்ணுறதை மட்டும் எனக்கு நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு ஆல்டர்னேட் தெரப்பியூட்டிக் வேர்ட்ஸ் சொல்கிறேன், அந்த வேர்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்க சார். அவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், நீங்கள் ஒன்று இல்லை, அவனுக்கு வந்து அந்த அளவு அறிவு கிடையாது சார். நாங்கள் நிறைய ஒர்க்கர்கிட்ட ஒர்க் பண்ணி என்ன தெரிஞ்சோம்னா முடிஞ்சு வச்சு அவனுக்கு இவ்வளவு தான் அறிவு, அதை தான் தப்பை தான் கரெக்ட்னு நினைப்பேன். ஒன்றும் இல்லை சார், இதே வந்து இங்கே ஒரு பகுதியில் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிஅடிக்ஷனுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. அவர் வந்து சோஷியல் ஒர்க்கர் கூப்பிட்டு போகிறார், வெளியில் இன்னொரு பேசுகிறான், டே இவனுக்கு வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க, நீ குடிக்காமல் இருந்தால் இவனுக்கு காசு வரும். அவங்க குடிக்கலைன்னா நம்ம காசு கொடுத்துருவாங்களாமா, ஏண்டா நம்ம குடிக்காம போது இவன் காசு சம்பாதிக்கிறதா, விடக்கூடாது குடிக்கணும்டா. என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏன் சார், யாராவது குடிக்கலாம் காசாக கொடுக்க போகிறான், அவன் வழியில் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா நம்ம நிலைமை இப்படி இருக்குன்ட்டு விட்டு தொலைங்க முடிய. அப்போ இது எங்கே சார் அவனுக்கு அறிவு இருக்குன்னு சொல்ல முடியும்? புத்தியால் அறிவு, அதாவது
அறிவுங்கிறது வந்து டோட்டலாக கலெக்ஷன் சார். அறிவு மனம் இல்லை இல்லை இல்லை, இது ஆக்சுவலாக தியரி என்னென்னா வேறு, அது இன்டெலிஜென்ட் வேறு, நாலேஜ் வேறு. நாலேஜ் இஸ் இந்த நாலேஜ் எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ட் சொல்ல முடியாது சரிங்களா. இவனுக்கு இருக்கிறது வந்து டெஸ்ட்ரக்டிவ் நாலேஜ். இவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னா இப்படி தான், அந்த முன்னாடி ஒருத்தர் வந்து ஏபி வந்தார், அவர் கொடுத்து வேலை செய்ய சொன்னார், நான் வேலை செஞ்சேன், இன்றைக்கி வரைக்கும் இஞ்சிட்டே இருக்கேன். முதல்ல வந்து எவனாச்சும் வந்தானா செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டே நம்மளை விட்டுருவானுங்கப்பா, இழுத்து என்னடா உட்காந்துருக்கேன் பாரு அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை போயிட்டு வந்து அதெல்லாம் முடியாது சார், அவன் அகாவளி சார். இப்படி இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணி இவனுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் போட்டுப்பானுங்க, நம்மடா ஒருத்தன் வந்திருக்கான் போடணும்னு சொல்லிகிட்டே இருக்கான். எங்க நான் அப்படி தான் சொன்னேன், நானெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், எனக்கு சொன்னால் சொல்லிட்டு போய் என்ன விட்டுருவேன், அந்தளவு விட்டாருப்பா அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா சும்மா இருக்கிறத மட்டும்தான் சார் இவனுக்கு ப்ராக்டிஸாக பண்ணிட்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னா, இவனை வந்து நேரடியாக டச் பண்ணே கூடாது, இவனை டச்சே பண்ணக்கூடாது. அவனை வந்து எப்படி வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு டிடியை க்ரியேட் பண்ணுமோ அதுதான் பண்ணுவோம். நான் வந்து இல்லை சார், புத்தின்னு சொல்ல முடியாது, எஸ்கேப் சப்ஸ். அதாவது வந்து அவன் ஏமாற்றும் விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கான். ஏமாற்று விஷயம் அவனுக்கு வந்து அறிவே கிடையாது, ஏமாற்று விஷயத்தில் தான் கரெக்டாக இருக்கான் சரிங்களா. ஆனால் இவன் எங்கே பாதிப்பான்னா, அவன் ரொம்ப இடத்துக்கு பின்னாடி அதை பாதிப்பான்னு வச்சுங்களேன், அப்படி இருந்து கூட இவன் இவனுக்கு வந்து என்ன மாதிரி என்ன இவன் அடுத்தவன் தான் செஞ்சதான் சொல்லுவேன், கரெக்டாக இருக்க மாதிரியும் சொல்லிட்டுருப்பான். அதனால் வந்து இவனுக்கு இவனுங்களை கொண்டு வரது சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இல்லை இல்லை, அதாவது நாங்கள் சொல்லுவோம் இன்டெலிஜென்ட் இடியாட்டிக். இவனுக்கு இருக்கிறது வந்து இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் கிடையாது, இடியாட்டிக் இன்டெலிஜென்ட், இடியாட்டிக் இன்டெலிஜென்ட். மந்த புத்தியில் நுட்பம் ஜாஸ்தி, மந்த புத்தி அதில் நுட்பம் ஜாஸ்தி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொட்டு பார்த்தேன்டா அப்படிங்கிற மாதிரி தான், இன்டெலிஜென்டாக இருந்தால் தொடக்கூடாதும்மா, அவன் தொட்டு பார்த்தா என்னடா, அப்போ இந்த இடியாட்டிக் அதிகமாக இருக்குது அதில் இன்டெலிஜென்ட் இருக்குது ரிவர்ஸ். ஸோ அதனால் வந்து இவங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன, ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸை வந்து அவனுடைய பர்சனல் வேலையை அவனுக்கு வேலையே இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த மனசில் உருவாக்குற மாதிரி பண்ண வேண்டியதே நம்மகிட்ட வருவான். அங்கே வந்து புதுசாக ஒரு எம்டி வந்தார், வந்தவர் 38 பேர் சார், இவனுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க, வேலை செய்யணும் விட மாட்டானுங்க, உங்களை கூப்பிட்டு போகிறோம்னு கூப்பிட்டு போனாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. உள்ளே போனோன்னே அவன் சொல்கிறான், வெரி குட் சார், நீங்கள் எதாவது கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கீங்க நல்லா தெரியுது, ஆனால் ஒரே விஷயம் மட்டும், எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா விலை கொடுக்கக்கூடாது நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே. ஆமாம், நாங்கள் ஒன்று போயிட்டு அந்த சமயத்தில் டக்குன்னு, இல்லை சார் உங்கள் குழந்தைகளுக்காக வேலை வாய்ப்புக்காக நான் வந்துருக்கேன், அப்போ சரி சொல்லுங்கன்ட்டான். அப்புறம் கேட்டான், எப்படி சார் என்ன சார் பண்ணி சொல்லுது, நான் மட்டும் தான் சம்பாதிப்பேன், இதை நான் வீட்டில் சின்னுகிட்டே இருக்குது, எப்போ முடிச்சா படித்து ரொம்ப வருஷம் பார்த்து 10 வருஷம் கொஞ்சம் 5 வருஷமானவங்களாக இருக்கேன், வேலைக்கே போக மாட்டேங்க அப்படின்னு. இப்போ அடுத்த கேள்வி, நீ வேலை செய்ய விரும்பல, அவன் எப்படி வேலை செய்வான், இவன் வேலை செய்ய விரும்பினா விரும்புவான். இதில் இருக்கிற தண்ணியை தூக்கி பாட்டிலில் டம்ளரில் ஊற்றினா பாட்டில்கள் தண்ணி தான், இப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் போட்டு அவனை நான் கொண்டு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு. அவன் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க, ஏன்னா 57 வருஷம் அதை தான் பண்ணியிருக்கான். அவன் எப்பவுமே சும்மாவே இருக்கிறவன், இப்போ கோர்ட்டில் தானே சொல்லியிருக்குது, இப்போ கோர்ட்டுனா தானே சொல்லியிருக்கு, பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் இருந்து அதிக படித்தவனை வந்து வேலை கிடைக்காதீங்க, வேலையை செய்யக்கூட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்தல வந்து நீங்கள் எதிரியாவோ இதாவோ பார்க்கக்கூடாது, இவங்களை டீல் பண்ணுறது மட்டும்தான் இட் நீட் ப்ராப்பர் கன்சல்டன்சி, அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும், இவங்களை நீங்கள் மாற்றவே முடியாது. ஸ்பீட் பிரேக், எஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இடியாட்டிக் பிஹேவியர் தே எமிட் வித் யூ, அக்கார்டிங் டு தட் வி ஹாவ் டு கிரியேட் அ ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஆர் டெய்லிங் அவன்ட்டா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கிட்ட வந்து நீங்கள் அவனுடைய பிஹேவியர் எங்களுக்கு 10-20 பிஹேவியர் நான் ஒரு நாளும் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன், கலெக்ட் பண்ண முன்னாடி எனக்கு அவனுடைய மைண்டு பிளாட் எப்படின்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றும் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும். அவ்வளோதான், இடியாட்டிக்கை பொறுத்தளவு வந்து இதுதான் விஷயம். எப்பவுமே ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் சார், இன்டெலிஜென்ட்டை மட்டும் ரசிப்பான்.
இடியாட்டிக்கு போய் தனக்கு இடியாட்டிக்காக இருக்கிறவங்களும் ரசிப்பான். இன்டெலிஜெண்டாக அவனுக்கு பிடிக்காது, அறிவு அவனுக்கு எதிரி, முட்டால் அவனுக்கு நண்பன். நோ அப்ரிசியேஷன் இஸ் த பெஸ்ட் பாலிசி ஃபார் யார் ஹூ தோஸ் ஹூ ஆர் அப்ரிசியேட் த எக்ஸ்பெக்டிங் அப்ரிசியேஷன் என்கரேஜிங் த ஒர்க் பட் தே வாண்ட் த ப்ரைசிங் இட்ஸ் நாட் அப்ரிசியேஷன் தே வாட் ஒன்லி ப்ரைசிங் சம் பீப்புள்ஸ் இந்த பேர்னா ஏர்டர் பண்ணுங்க. அவன் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேன். இவனுக்காக வந்து நீங்கள் நாடகம் ஆட வேண்டிய நாலு தடவை நான் இந்த ட்ரையல் சொல்கிறதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிட்டேன், இது பேர்னா டிசீஸ் முடிவு பண்ணிடணும். இவனுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, இவன் இவனே பார்த்துக்கேன், இவன் தயாராகிட்டான், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இவனுக்கு நீங்கள் ஒன்றும் சைவனை வைக்க வேண்டியதில்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, அவனே கம்ப்ளைண்ட் தான். அப்படி பண்ணிட்டீங்க அவ்வளோதான், அவன் ஆல்ரெடி சூசைட் பாம்ப் தான். சில பேர் இந்த கெடுதல் பண்ணுறவங்க அக்ரிமெண்ட் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது சார். எங்கிட்ட வாங்க சொல்கிறேன், எங்கிட்ட வாங்க சொல்கிறேன், எத்தனை கிஸ்டி இருக்குது. அதாவது என்னுடைய காசன்ட் தேரி, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தேரி படி சார், ஒரு லேடி ஒரு நம்ம வேண்டியவங்க தான் சார், நீங்கள் எங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டன்சி நீங்கள் கொஞ்சம் எப்படியாவது நான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிஏ வந்து கூட்டுறோம். போனோம்னா ஹாலில் வெயிட் பண்ணிவிட்டு மேக்கப் மட்டும் 2000 ரூபாய்க்கு பண்ணிட்டு வரோம். நாங்கள் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு சரி, நம்ம சொன்னது வந்து முக்கியமான நண்பர் சொல்லியிருப்பார், சரி நீங்கள் போங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா பார்த்தா மேக்கப் பண்ணி ஜில் ஜில் ஜில்னு வந்து வரங்க. பார்த்தா நம்ம உள்ளே வந்தால் அப்படி மூச்செல்லாம் முட்டிடும், அவ்வளோ பர்ஃபியூம்ஸோடு வரும். இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபோன் வருது, அதனால முடியல நீங்கள் வாங்கலேன்னு ஃபோன் வருது. அப்புறம் சரி என்னன்னா பார்த்தா கால் டாக்ஸிலாம் புக் பண்ணிடுச்சு, போய் பார்த்தா வீட்டில் சில்லற காசுலாம் போய் கால் டாக்ஸி தான் கூப்பிட்றாங்க. சூழ்நிலை எப்படி மாறிச்சு பாருங்க சார். அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, காசு இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு பங்களா வச்சுருக்காங்க, வண்டி எடுக்கிறதுக்கு டீசல் ஊதுறதுக்கான வழி இல்லை, கடைசியில் வந்து கால் டாக்ஸி கொடுக்க முடியாதுமா முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, மேடம் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நீங்கள் அங்கே வந்துன்னா கிளினிக் வந்துட்டு பழைய சோத்தை கொண்டு வந்து கிளினிக் ஸ்டெப்பில் உட்காந்து சாப்பிடும் சூழ்நிலை எப்படி சார் மாறிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புது கார் வந்துச்சுன்னா 1 இயருக்கு 1 கார் மாற்றிடுவாங்க. அவங்க வந்து என்ன சார் வாழ்க்கையில் அதான் ஒரு பகதியில் ஏதோ ஒரு வேடு வருமா, கடவுள் வந்து இயற்கை வந்து ஆடு வரைக்கும் ஆடிடும், எப்போ ஆடி உட்காடுறீங்க அப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணும். என்னை பொறுத்தளவு சார் உண்மை என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தை பொறுத்தளவு வந்து நியூட்ரலிட்டி பண்ணாமல் எவனுக்கு சாதகம் இல்லை சார். நியூட்ரலிட்டி நேச்சர் கடைசியில் வந்து உங்களை உட்கார வச்சு கோமாவில் உட்கார வச்சு அவன் திட்டுறது வேன்னு பார்த்துட்ருப்பான். அதே சமயத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு வச்சுங்களேன் அது வந்து பிரச்சனையே இல்லை. கடைசி நேரத்தில் சந்தோஷம் பண்ணிதான் நினைச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒரு ரைட் பாத்தில் போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஓகே சார், இது வரைக்கும் வந்து நம்ம இந்த கார்ப்பரேட் உலகத்தில் வந்து ஒரு தொழிலதிபராக நம்ம எப்படி ஒரு பிரச்சனைகளை வந்து இருக்குது, அது எப்படி வந்து சமாளிக்கிறதுக்கு எங்களுடைய உளவியல் நிறுவனத்தின் ஆலோசனை எப்படி வேணுங்கிறத வந்து ஓவராலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக நம்ம வந்து இதை பற்றியான ப்ராக்டிக்கல் மனநுட்ப ப்ராஜெக்டை நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதற்கான உதவிகளை எங்களுடைய நிறுவனம் எப்பொழுது செய்வதற்கு தயாராக உள்ளது. MSK Mindset Knowledge.